டு கிருஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் அண்ட் மீல் மேக்கர் பிரியாணி. நம்ம இது பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். இந்த டேஸ்டியான பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி கிருஷிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டேஸ்டியான மஷ்ரூம் மீல் மேக்கர் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன்ஸ், ஆனியன் 2 நம்பர்ஸ், டொமேட்டோ 4 நம்பர்ஸ், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 3 ஸ்பூன் கர்ட், 1/2 லெமன், மின்ட் லீவ்ஸ் லிட்டில், மஷ்ரூம் 10 நம்பர்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில், சோயா 1/2 கப், கொரியாண்டர் லீவ்ஸ் அ லிட்டில், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பிரியாணி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், பிரியாணி மசாலா, சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 4 தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா இலையையும் மல்லி இலையையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வெந்த பிறகுதான் இதை சேர்க்கணும். இப்ப நம்ம தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு, அதுக்கப்புறமா இதை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 10 மஷ்ரூமை நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதை நல்லா சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப குட்டி குட்டியாக ஆக்காதீங்க. அடுத்ததான் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சோக் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸையும் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு இருக்கும் இது. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இத ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா நம்ம மசாலால இருந்து தண்ணி எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வருது. அடுத்ததா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு அழகு அரிசிக்கு 1/2 அழகு தண்ணி, அதுதான் கணக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரைஸ் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு. இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 அழகு அரிசிக்கு 1/2 அழகு தண்ணி. இப்போ 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், அப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இனி ஃபைனலாக நம்ம ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு ஊற்றிக்கலாம்.
நீங்க சேர்த்த தயிர் நல்ல புளிப்பான தயிரா இருந்தா லெமன் சேர்க்க தேவையில்லை. புளிப்பு இல்லாத தயிரா இருந்தா கண்டிப்பா லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்க்கறனால நம்ம அரிசி ஒட்டாம நல்லா சூப்பரா உதிரி உதிரியா வரும். அதுக்காக தான் சேர்க்கறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்க, நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இனி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம இன்பிட்வீன் ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம பாஸ்மதி அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷம் போதும். இப்போ பாருங்க, நம்ம ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா வெந்திருக்கு பாருங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு இறக்கிக்கலாம். பாருங்க, நல்லா உதிரி உதிரியா வருது. நல்லா சூப்பரா வெந்திருக்கு நம்மளுடைய பிரியாணி. ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே நம்ம ரைஸ் நல்லா வெந்துடும். நீங்க அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கும் ஓபன் பண்ணி லைட்டா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ நம்ம ரைஸ் நல்லா சூப்பரா இருக்கும். பாருங்க, எவ்வளோ சூப்பரா நம்மளுடைய டேஸ்டியான மஷ்ரூம் அண்ட் மீல் மேக்கர் பிரியாணி நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சாச்சு. இது ஹோட்டலில் செய்கிறத விட டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வேணும்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கிருஷிஸ் கிச்சன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.